தமிழ் வணக்கம் ஸ்கொட்லாண்டில் வாக்களிப்பு முடிந்தது தனிநாடாக பிரிவதற்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த இருப்பதாக ஸ்கொட்லாண்டினுடைய எஸ்என்பி கட்சி முடிவு இது குறித்து பிரித்தானிய பிரதமரும் அவருடைய முக்கியமான வீட்டுத்துறை அமைச்சர் ரோபர்ட் ஜென்ட்ரிக் அவர்களும் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் வாக்களிப்பு முடிந்த கையுடன் ஸ்கை நியூஸிற்கு பேட்டியளித்த பிரித்தானியாவனுடைய வீடமைப்பு துறை அமைச்சர் ரோபர்ட் ஜென்ட்ரிக் அவர்கள் இதை முற்றாக நிராகரித்தால் ஸ்கோட்லாண்ட் என்பது தனி நாடாக பிரிந்து செல்ல முடியாது என்று அவர் உறுதியாக தெரிவித்தார் இதற்கு அவர் கூறியிருக்கின்ற காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவ்வாறு பிரிந்து செல்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் அந்த வாக்களிப்பில் விவகாரம் தோல்வியடைந்து ஐம்பத்தி ஐந்து வீதமான மக்கள் பிரிந்து செல்ல முடியாதென்று வாக்களித்து விட்டார்கள் ஆகவே மேற்கொண்டு அதை பேச வேண்டிய தேவை இல்லை இப்போது இருக்கின்ற ஒரு தலைமுறைக்கு இந்த வாக்களிப்பினுடைய வீரியம் போதுமானதாகவே இருக்கின்றது இதைவிட இப்பொழுது பிரிட்டனிலிருந்து ஸ்கொட்லாண்டை பிரிக்கின்ற வேலையை பார்க்க நம்மால் முடியாது ஏனென்றால் இலக்கம் ஒன்று கொரோனா பிரச்சனையில் நாடு படுகின்ற பாடு இரண்டாவதாக நாட்டினுடைய வைத்தியசாலைகளை சீர் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது மூன்றாவதாக மூடப்பட்ட கடைகளை திறக்க வேண்டியதாக இருக்கின்றது நான்காவதாக நமது நகரங்கள் இயங்காத நிலையில் இருக்கின்றன இந்த நகரங்களை விழிக்க செய்தல் வேண்டும் ஐந்தாவதாக பொருளாதாரத்தை பாதுகாப்பாக உயர்த்தி சரியான சீரான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வாறான சவால்களெல்லாம் நம்முன் இருக்க ஸ்கோட்லாந்து பிரிவதல்ல இப்பொழுது பிரச்சினை ஆகவே அதை தாம் நிராகரிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இதே கருத்தை தான் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் ஒன்பது தொகுதிகளை கொண்ட பாராளுமன்றம் மாலை முடிவு வெளியாகும் இந்த தேர்தலில் எஸ் கட்சி வெற்றி பெற்றால் பிரித்தானிய பிரதமரினுடைய பேச்சையும் பிரித்தானிய வீடமைப்பு துறை அமைச்சருடைய பேச்சையும் கேட்க முடியாது என்று அக்கட்சி கூறியிருக்கின்றது ஸ்கோட்லாந்து சுதந்திரத்துக்காக பாடுபடுகின்ற எஸ் என்பி கட்சியினுடைய உப தலைவர் கெய்த் பிரவுன் அவர்கள் உடனடியாக பிபிசிக்கு பேட்டி அளித்த பொழுது இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய தேவை பிரித்தானிய வீடமைப்பு அமைச்சருக்கு கிடையாது ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்வதோ இல்லையோ என்பதை முடிவெடுக்க வேண்டியது அவர் அல்ல ஸ்கொட்லாண்டில் இருக்கும் வாக்காளர்கள் என்று கூறியிருக்கின்றார் இதை ஸ்கோட்லாண்டினுடைய முதலமைச்சர் நிக்கோலோஸ் டோஜன் அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் கூட முடிவெடுப்பது அல்ல ஸ்கொட்லாந்து மக்களினுடைய முடிவுதான் இறுதி முடிவே அல்லாமல் போரிஸ் ஜோன்சன் இதில் முடிவெடுக்கும் ஒருவர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கெய்த் பிரவுன் அவர்கள் கூறுகின்ற பொழுது போரிஸ் ஜோன்சன் கடந்த சில காலமாக இந்த விவகாரத்தில் தெளிவற்ற கதைகளையே பேசி வருகின்றார் என்றும் அவர் வேண்டுமாக இருந்தால் நீதிமன்று செல்லலாமே அல்லாமல் இந்த விவகாரத்தில் அவரால் தலையிட முடியாது என்றும் அவருடைய கோரிக்கையையும் இவர் நிராகரித்திருக்கின்றார் மேலும் தேர்தல் நடைபெற்று முடிந்து முடிவுகள் வராத நிலையில் இவ்வாறான ஒரு கருத்தை பிரித்தானிய துறை அமைச்சர் கூறுவதானது ஸ்கொட்லாண்டினுடைய முதலமைச்சர் நிக்கோலாய் ஸ்டோயன் அவர்களுடைய பெருமையையும் ஆளுமையையும் குறை கூறுகின்ற ஒரு செயலாகவே இருக்கின்றது என்றும் அவர் கோபப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது இந்த விவகாரம் ஏறத்தாழ பேசி முடிக்கின்ற நிலையில் இல்லை என்பதும் இது ஆபத்தான ஒரு இடத்திற்கு போகக்கூடிய திசையிலேயே இதனுடைய காற்று திரும்பிக் கொண்டு இருப்பதும் கவனிக்கத்தக்கது ஸ்கொட்லாந்து தொடர்பாக பிரித்தானிய வீடமைப்புத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்ததானது எஸ்என்பி கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்ற கருத்துக்கள் வந்திருக்கலாம் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகின்றது பிரேசில் நாட்டில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் இருபத்தி நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் போதை வஸ்து தொடர்புடையவர்கள் என்று பிரேசிலிய போலீஸ் கூறுகின்றது கருப்பு இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிரேசிலிய போலீசார் கனரக வாகனங்கள் உலங்கு வானூர்திகள் சகிதமாக பிரேசிலினுடைய தலைநகர் ரியோடி ஜெனிரோவுக்கு வடக்கே இருக்கின்ற பேவிலியன் ஜக்கார்சின்கோ என்கின்ற ஒரு இடம் அந்த இடம் சேரிகள் அமைந்திருக்கின்ற பகுதி குற்றச்செயல்கள் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் இருப்பவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தினார்கள் இறந்தவர்கள் கருப்பர்களாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியில் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் கைக்குண்டுகள் என்பன மீட்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள் ஆனால் அங்கிருப்பவர்கள் கூறுகின்ற பொழுது கருப்பின இளைஞன் ஒருவனை கண்டவுடன் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகின்றது இது உண்மையான கிரிமினல்களை கண்டுபிடிப்பதற்காக நடந்த ஒரு தாக்குதல் அல்ல என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மட்டும் பிரேசிலிய போலீசார் இவ்வாறு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரை சுட்டுக் கொன்றிருக்கின்றார்கள் இப்பகுதியில் இருக்கின்ற போதை வஸ்து தலைவனுடைய பெயர் சிவப்பு கொமாண்டோ என்று அழைக்கப்படுகின்றது இங்கு வன்முறைகள் தொடர்ந்து நடைபெறுவதும் போதை வஸ்து குழுக்களுக்கிடையே மோதல் நடைபெறுவதும் மிகப்பெரிய சமூக அவலமாக இருப்பதாக பிரேசிலிய அரசு கூறியிருக்கின்றது கொரோனா விவகாரத்தில் பிரேசிலிய அரசு ஏறத்தாழ படுதோல்வி அடைந்துவிட்ட நிலையில் இதுபோன்ற படுகொலைகள் மூலமாக கவனத்தை திசை முற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் தோல்வியடைந்த அரசுகள் மக்களை கைது செய்தல் துப்பாக்கியால் சுடுதல் போன்ற செயல்களின் மூலமாக தங்களுடைய ஆற்றாமை கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதை இவ்வாறான செயல்கள் மூலமாக மூடி மறைக்க முற்படும் இனத்துவேசம் அதுபோல தாக்குதல் போலீசாரினுடைய வன்முறை அரசுகளினுடைய அராஜகம் என்பனவும் பெருமளவில் வரும் என்று முன்னரே உலக சுகாதார ஸ்தாபனம் உலக மக்களை எச்சரித்திருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது தொடர்ந்து வருகின்றன செய்திகளுக்கு தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் குளவிலே